Hi guys, hello and welcome. I'm Arjun Kumar. Inna main jodi yeh pata andu pesparna. Unda amazing facts about New Zealand pata. Naam main jodi pesparna. Yenna marala facts report na vande. கிவின்ற வார்த்தைக்கு வந்து நியூசிலாந்துல வந்து மூணு அர்த்தங்கள் இருக்கா. கிவின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்றப்போ வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுமா, அந்த மூணு அர்த்தங்கள் என்ன? அதுவும் இல்லாம நியூசிலாந்துல வந்து பெண்களுக்கு வந்து எப்பதான் வந்து ஓட்டு போடுற உரிமை வந்து கொடுக்கப்பட்டுச்சு, அதை பத்தி நாம இந்த பேச வரோம். எனக்கு வந்து பர்சனலாவே வந்து நியூசிலாந்து கண்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னாலும் தெரியல, சின்ன வயசுல இருந்தே வந்து நியூசிலாந்து கண்ட்ரியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி நாம இந்த பேசலான்னு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல மூணாவது இடத்துல இருக்க அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் அபவுட் நியூசிலாந்து வந்து என்னன்னா வந்து ஷீப் ஆடுங்க. நியூசிலாந்துல வந்து அதிகமா வந்து மனிதர்களோட ஆடுங்க தான் வந்து அதிகமா இருக்கா. லைவ் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஒன் ஆஃப் மெயின் இண்டஸ்ட்ரீஸ் இன் தி கண்ட்ரின்னு சொல்லப்படும். பர்டிகுலரா வந்து இந்த ஷிப்புங்க தான். நியூசிலாந்துல வந்து ஒரு நபருக்கு வந்து 10 ஆடுங்க வந்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இனி இந்த வீடியோல ரெண்டாவது இடத்துல இருக்க அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் அபவுட் நியூசிலாந்து வந்து என்னன்னா வந்து கிவி இஸ் நாட் ஒன்லி அ ஃப்ரூட். கிவின்ற வார்த்தைக்கு வந்து நியூசிலாந்துல வந்து மூணு அர்த்தங்கள் இருக்கு. நியூசிலாந்துல வந்து இந்த கிவின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்றப்போ வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருந்தாங்க சொல்லி சொல்றாங்க. அந்த மூணு அர்த்தங்கள் வந்து என்னன்னா வந்து ட்ரை கிவி, கிவி பேர்டு, அப்புறம் கிவி ஃப்ரூட்ஸ். இந்த மூணு அர்த்தங்கள் இருக்கு. ட்ரை கிவினா வந்து என்னன்னா வந்து நியூசிலாந்துல பிறந்த ஒரு நபருக்கு தான் வந்து ட்ரை கிவின்னு சொல்லுவாங்க. நியூசிலாந்தோட நேஷனல் பேர்டு தான் வந்து கிவி பேர்டு, அப்புறம் கிவி ஃப்ரூட்ஸ். எல்லாருக்கும் தெரியல இந்த கிவி ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி மூணு அர்த்தங்கள் இருக்கு கிவின்ற வேர்டுக்கு. நியூசிலாந்துல வந்து கிவின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்றப்போ வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோல நம்பர் ஒன் இடத்துல இருக்க அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் நியூசிலாந்து வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வித் யூனிவர்சல் சஃப்ரேஜ். அப்படின்னா என்னன்னா வந்து பெண்களுக்கு ஓட்டு போட அங்கீகரித்த முதல் கண்ட்ரி வந்து நியூசிலாந்து தான். எப்பதான் வந்து அங்கீகரிச்சாங்கன்னா 1893 வந்து பெண்களை வந்து ஓட்டு போட அங்கீகரிச்சாங்க நியூசிலாந்துல, அங்கீகரிக்கப்பட்டாங்க நியூசிலாந்துல. இன்னைக்கு நான் சொன்ன நியூசிலாந்தோட அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆகி விடுவாங்க. நம்ம போட நோட்டிபிகேஷன் வந்துடும். எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பத்தி வீடியோனாலும் கீழே போய் கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து பை காய்ஸ்.